இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. பெடோக் ஜெட்டி இந்த பகுதியில் தான் நம்ம இருக்கோம். சிங்கப்பூரில் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் கிட்ட தான் இந்த இடம் இருக்குது. வா பாருங்கள், வேறு லெவல் வியூ. மரங்க செடிங்கெல்லாம், ஒரு ஃபேமஸ் மீன் பிடிக்கிற இடம் இது. இங்கே பார்க்கலாம் இங்கே என்னென்ன மீன் கிடைக்குது. இதெல்லாம் ஃபோட்டோ பேனர் மாதிரி போட்டிருக்காங்க. கடலுக்குள்ளே ஒரு பெரிய பிரிட்ஜி, கிட்டக்கிட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் கிட்டே இந்த பிரிட்ஜி கட்டியிருக்காங்க, ஒன்லி ஃபார் மீன் பிடிக்கிறவங்களுக்காக. சிங்கப்பூரில் வரப்போ மீன் பிடிக்கிறதுன்றது ஒரு வந்து டெய்லி ஒரு தொழிலாக இருந்துச்சு. டெய்லி வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு அதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கண்ட்ரி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டில் வந்து மீன் பிடிக்கிறாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக. மறுபடியும் நிறையா பேர் பிடிச்சி வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. இங்கே பார்க்க நிறைய பேர் சிங்கப்பூரியன்ஸ் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வா, இன்றைக்கி சண்டே, டைம் கரெக்டாக 10:00 ஆகுது. இங்கே இந்தியன் ஏர் இண்டிகோ போகுது பாருங்கள். இங்கே அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் இப்போ நிறைய கிடைக்குது. நாமளும் இன்றைக்கி அப்படியே ஜாலியாக சைக்கிள் ரைட் வந்தாச்சு. வேறு லெவலில் காற்று, வியூவும் வந்து வேறு லெவலில் இருக்குது. கிடைக்குதா இல்லை தெரியல. மீன் நிறைய பேர் கிடைக்குதுங்க. எந்த மாதிரி மீன் கிடைக்குது சிங்கப்பூர்னு பார்க்கலாம். என்னை கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்க்கலாம் நிறைய கப்பல்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுது. இதெல்லாம் போர்ட்டில் போயிட்டு அன்லோடிங் லோடிங் பண்ணிட்டு வருது. அதுக்காக இங்கே அவரே வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா அங்கே போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. சிங்கப்பூர் இதுதான் சிங்கப்பூர் சிட்டி. செகண்ட்க்கு ஒரு ஃப்ளைட் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பார்க்கலாம் இங்கே ஒரு ஃப்ளைட் வருது. 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ளைட் வருது இந்த ரூட்டில். இந்த ரூட்டில் அப்படி வருதுன்னா அடுத்த ரூட்டெல்லாம் கூட இருக்குது. டைரெக்டாக இந்த ஃப்ளைட் போய் சாங்கி ஏர்போர்ட்டில் போய் அரைவல் ஆகும். வெயில், அதனால் நிறையா கொடை அதெல்லாம் வச்சு பிடிக்கிறாங்க மீன். அங்கே ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கிள் கெண்ட குஞ்சு மாதிரி இருக்கு. ஒரு 3 தூக்கியாலே போட்டார் அவர். ஃப்ளைட் போகிறாங்க போது. ஓ, இந்த பிரிச்சு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக ஃபுல் டே வந்து பிடிப்பாங்க மீன் எல்லாங்க. அம்ப்ரெல்லாம் வச்சுட்டு நம்ம மக்கள் எல்லாம் கூட மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு போகுது அந்த துண்டில். இப்போதான் ஒரு ஃப்ளைட் போச்சு, உடனே வந்து ஒரு ஃப்ளைட்டு. இங்கே
பார்ப்போம் என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு இங்கெல்லாம் போட்டிருக்காங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, மீன் எப்படி பிடிக்கிறது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கடல் மீன் இதெல்லாம் இங்கே கிடைக்குது. குட்டி பசங்களாம் மீன் பிடிக்கிறாங்க, எப்படி கோக்குறான் பா முள்ளில. ஓ பரவாயில்ல, பசங்க மீன்லாம் பிடிச்சி போட்டுருக்காங்க.